சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு பிகே ரீச்சா. இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து ஒரு விதமான பிரயோசனம் தரக்கூடிய விடயங்களை வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு வரோம். அதுக்கு காரணம் வந்து ரீச்சாவில் என்ன செய்கிறோம்ன்றது உங்களை எல்லாருக்கும் தெரியணும். தனியாக வந்து ரீச்சாவை சுற்றி பார்த்துட்டு கேம்களை விளையாடிட்டு சாப்பிட்டு போகிற மாதிரியான இல்லாமல் அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் இதுக்கு ஒரு பெரிய டீம் வந்து விவசாயம் செய்து கொண்டிருக்குது. பெரிய அளவில் விவசாயம் செய்து அந்த விவசாயத்தில் வந்து நீண்ட நாளுக்கு பிறகு பயன் தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. குறுகிய காலத்தில் பயன் தரக்கூடிய விஷயங்களும் நிறைய செய்யணும். அந்த அடிப்படையில் வந்து முதல்ல வீடியோவில் நீங்கள் அந்த குடமிளகான்ற ஒரு இதை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா வந்து இலங்கையில் ஒரு சீசனுக்கு, இப்போ சில நேரங்களில் எல்லா இடமும் மிளகா விளைவிக்கல, அதன் விலை வந்து குறையும். சில நேரங்களில் வந்து தட்டுப்பாடு வரைக்கும் அதன் விலை வந்து 15 விலைக்கு போகும். ஸோ அது இப்போ நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கிறோம் வந்து ஒரு 100-150 கண்டு வந்து வச்சிருக்கிறோம். எங்களுடைய அதாவது ரீச்சாவினுடைய தேவைக்கான மிளகாயை வந்து வெளியில் வாங்காமல் இங்கேயே செய்யக்கூடியவர். கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழி முட்டையாக இருக்கலாம், கோழி ரச்சியாக இருக்கலாம், மாட்டுரச்சியாக இருக்கலாம், பன்றி ரச்சியாக இருக்கலாம், காய்கறி வகைகள் பாவக்காய், புடலங்காய், பூசணிக்காய், கத்தரிக்காய், பச்சை மிளகாய் இதுகள் எல்லாமே வந்து இங்கே தேவையான அவலத்தையும் எங்கட பண்ணைக்குள்ளேயே உற்பத்தி செய்கிறோம். உற்பத்தி செய்து என்னதுக்கு இங்கே செய்கிறோம்னா 100% ஆர்கானிக். நாங்கள் வந்து இந்த விதமான ஒரு கெமிக்கலும் பாவிக்காமத்தான் இதுக்குள்ள இந்த விவசாயத்தை செய்கிற வழியாக. அப்போ இங்கே வரக்கூடிய ஆக்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து 100% இல்லாடிலும் கூட 70%, 80% ஆர்கானிக் தாவரங்களை கொண்ட சாப்பாடு தான் கொடுக்குறோம். அது வந்து சுவையை தவிர உங்களுக்கு ஹெல்த்தி. இப்போ நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ரீச்சா அந்த பச்சை மிளகாய்களை கொஞ்சத்தை இன்றைக்கு ஒரு 10 கிலோ பிடுங்கி வச்சோம்னு சொன்னால் ஒரு 4-5 நாளைக்கு எங்கள்கிட்ட ரீச்சாவில் தேவையான ரீச்சாவில் வந்து உங்களுக்கு தெரியும் ஏழு உணவகங்கள் இருக்குது. ஏழு உணவகங்களுக்கும் வந்து எவ்வளவு ஆட்கள் வருவினம், எவ்வளவு பச்சை மிளகாய் தேவை என்று சொல்லி கூட்டி வலித்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நாளைக்கு எப்படியும் 2-3 கிலோ மிளகாய் வேணும். அதை நாங்கள் வெளியில் வாங்காமல் எங்கட பண்ணையில் இருந்து பிடுங்கி பிடுங்கி ஒரு 10 கிலோ கொடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 3-4 நாளைக்கு எல்லா கிச்சனுக்கும் காணும். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு வேற விஜயசம் தரக்கூடிய முருங்கைக்காய் வச்சுருக்கிறோம். முருங்கைக்காய்னு சொன்னால் சூப்பர் முருங்கைக்காய். அதே மாதிரி பாவக்காய், பைத்தங்காய், வெள்ளிக்காய், புடலங்காய் எல்லா காய்களும் இருக்குது. நீங்கள் யாராவது வந்து வேண்டிக் கொண்டு போக போகிறீங்கன்னா கூட இதில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் மரத்தில் பிடுங்கிட்டு உங்களை கொண்டு வந்து தரலாம். இங்கே நிறைய இந்த இடங்கள் இருக்குது. ஆக்கள் அம்மாக்கள் வந்து வாங்கி கொண்டு போகிறத பால்லேருந்து மரக்கரிலேருந்து ரச்சியிலேருந்து எல்லாமே வாங்கி கொண்டு போகிறது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி கொண்டு வாரம் இன்னொரு 1-2 வருஷத்தில் ஒரு பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டுருவோம். சின்ன சின்ன வேலையை செய்ய சந்தோஷமாக தான் இருக்குது. யாருக்கெல்லாம் கொஞ்சம் நோவு தான் எல்லாம் ஒரு மனசில் ஒரு குது குழப்பாக இருக்குது. நம்ம தோட்டத்தில் விடுங்குறமே அப்படின்ற சந்தோஷம் தான். சிவரா பாஸ்கர்னாங்க, அப்புறம் ஐபிசி பாஸ்கர்னாங்க, இப்போ ரீச்சா பாஸ்கர், இப்போ யூடியூபர் பாஸ்கர் மாதிரி வந்துட்டு இல்லாமல் நான் யூடியூபர் இல்லை. கடிச்சு என்ன செய்வணும்னு சொன்னால் நல்லா கருவாட்டு கறி வச்சு சுட சுட புட்டை வச்சுட்டு ஒரு மிளகாயை கடித்து கடித்து சாப்பிடுவோம். அப்படி தான் இந்த மிளகாயை கீறி போட்டு ஒரு கொப்பு தண்ணியில் தோச்சிட்டு அப்படி எடுத்து ஒரு சட்டியில் போட்டுட்டு முள்ளை பொரிய விடாமல் ரசவாசி பொறிஞ்ச உடனே அப்படி எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அது கணக்கை பிடுங்க வேண்டி கிடக்குது. இவ்வளோ பிடுங்க, நம்மளுக்கு நேரம் இல்லை.
அடுத்த தோட்டத்துக்கு போகணும். அதனால் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திப்போம். இந்த வீடியோ கூட உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய உறவை ஏற்படுத்தி கொண்டு இருக்குது. நீங்கள் அதை பார்த்து நிறைய பேர் வரீங்க, நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறீங்க, ஊக்கப்படுத்துறீங்க, ஆக்கப்படுத்துறீங்க. அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து நீங்களே முயற்சி செய்கிறீர்கள் நிறைய விஷயங்களில். அந்த வகையில் எங்களுக்கு நிறைய சந்தோஷம். சின்ன சின்ன விஷயங்களால் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரோம். மீண்டும் இன்னொரு வீக்கெண்ட் வீக்கா நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையும் டாடா, பாய் பாய்.